டேய் பல்லி இங்க வாடா. என்னண்ணே இன்னையில இருந்து மறுபடியும் அன்னைக்கு போய் பூ கொடுத்துடுவா. இந்த காசு மொத்தமா வச்சுக்க, தீந்து போச்சுன்னா மறுபடியும் வந்து என்கிட்ட வாங்கி போ. அட போங்களே, அன்னைக்கு தான் கொடுத்தீங்க, கொண்டு போய் கொடுத்தா வாங்கி வெடுக்குன்னு வீசி எடுத்துட்டு என்ன கண்ணா மேல திட்டி அமிச்சாங்க. இத நான் கொடுத்தேன்னு போய் சொல்லாதடா, நீயே கொடுத்த மாதிரி போய் கொடுப்போ. போடா ஒரு விஷயம் பேசணும். என்ன பெருசு? ஆசாத்திக்கு மாசம் ஆகுது, வளகாப்பு பண்ணணும், தலைச்சம்பிள்ளைய பெத்து கொடுக்க போறவ, இந்த விசேஷத்தை முறையா செய்யணும், அதுக்கு நீ தான். ஆமா பெருசு, உன் பொண்ணுக்கு எந்த நல்ல காரியத்தையும் நான் முறையா செய்யல, இதையாவது முறையா செய்யறேன். நான் என்ன பண்ண சொல்லு பெருசு? உன் சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சா போதும். என்ன ஒரு பட்டுப்படம் எடுக்கணும், கிராமத்துல தெரிஞ்ச நாள் கட்டுக்கழுத்திங்களை கூப்பிட்டு நலுங்கு வைக்கணும், அப்படியே போறவங்களுக்கு தாம்பளம் கொடுத்து அனுப்பணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானே பெருசு? இதை கூட செய்யாட்டி நான் உழைச்சி சம்பாதிக்க என்ன பிரயோஜனம்? ஆமா, இந்த வளகாப்ப எங்க வச்சுக்கணும்? உங்க வீட்டுல எங்க வீட்லயா? என் வீட்டுல வச்சுக்கிட்டா ராசாத்தி வரமாட்டா, அவ இருக்கிற உன் வீட்டுல வச்சுக்கிட்டா நாங்க வரத விரும்ப மாட்டா. தான் குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு பெருசு? இந்த பொறுப்பெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட விட்டுடு, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கோங்க. அப்ப நான் வரேன்ப்பா. என்னடாடி அந்த ஆதித்யனை கொல்றதுக்கு 4 லட்சம் பாத்துட்டு இருக்கீங்க? அவனை வெட்டி போட்டா கூட தட்டி கேட்க நாதி கிடையாது. அப்படி செஞ்சோம்னா அவனுடைய பழைய பகையாளியான நம்ம மேல் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஆனா அவனை அவன் ஊர்லயே தீர்த்து கட்டிட்டோம்னா அவனை வெறுக்கிற மக்கள் தான் அவனை கொண்டுட்டாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. என்னடா சொல்றீங்க? வர சித்ரா பௌர்ணமிக்கு பசுமாத்தூர் மக்கள் எல்லாம் ஆத்தங்கரைக்கு குடும்பத்தோட போயிருவாங்க. ஆனா ஆதித்யனும் புள்ளத்தாச்சியா இருக்கிற அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வாழ்றதுனால அங்க போக மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம ஆதித்யனை தீர்த்து கட்டிடணும். இதுதான் அவனுக்கு கடைசி பௌர்ணமி. வாங்க நீ இங்க எதுக்குடா கூட்டிட்டு வர? வாங்க நீ சொல்ற. இத வந்துடா. என்னத்தை ராசாத்தி? இந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்து மனையில உட்காருமா? எதுக்குப்ப? உனக்கு நலங்கு வச்சு வளகாப்பு பண்ணணும். அப்ப கோவப்படாதமா, தலைச்சம்பிள்ளைய பெத்துக்க போறவ. பெரியவங்க நாங்க முறைப்படி நடத்த வேண்டிய நல்ல காரியம். இதுக்காக கிராமத்து கட்டுக்கழுத்துங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ராசாத்தி, நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நீ தான் நினைச்சு பாத்தியா, இல்ல உங்க அத்தையும் அப்பாவும் தான் எதிர்பார்த்தாங்களா? ஆமாமா, பரிசைய நினைச்சு வேதனைப்படாம நாளைக்கு பிறக்க போற அந்த பச்சை மண்ணுக்காவது உன் மனசை மாத்திக்க கூடாதா? இல்ல எத்தனை நாளைக்குதான் இப்படி வைராகியத்தோட இருக்க போற? நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த உடம்பு விறகுல எரியற வரைக்கும் வைராகியம் என்ன விட்டு போகாது. ராசாத்தி, தாயும் வைரமா இருக்கிற உங்ககிட்ட இந்த மாதிரி அபசகரமான வார்த்தையில வரக்கூடாதுமா? இந்த வளகாப்பியாவது முறைப்படி நடத்தணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. 3 மாசம் தாலி பிரிச்சு கோக்கணுங்கிற முறை இருக்கே, அதை ஒழுங்கா செஞ்சீங்களா? இல்ல 5 மாசம் பூ முடிக்கணுங்கிற முறை இருக்கே, அதைத்தான் ஒழுங்கா செஞ்சீங்களா? இல்ல இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தனா? சுப முகூர்த்தமும் முறையா நடக்கல, சாந்தி முகூர்த்தமும் முறையா நடக்கல, இதுல சீமந்த முகூர்த்தம் மட்டும் என்ன வாழ்த்து. தயவு செஞ்சு நேரம் கட்டாயப்படுத்தாதீங்க. ராசாத்தி, குடும்பத்துல பொண்ணா பிறக்கிறவ, பெத்தவங்களோட முழங்கால் அளவு வளர்ந்துட்டாவே பொண்ணோட தோல் அளவுக்கு சீர் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா கழுத்து அளவுக்கு கடனை தானே சேர்த்து வச்சிருக்காரு. இத கழுத்துல சுமக்கிறதுக்கும் இத வயத்துல சுமக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய நினைவா இந்த மண்ணில எதையாவது விட்டுட்டு போவாங்க. அதனாலதான் இதை நான் சுமந்துட்டு இருக்கேன். இது என்னுடைய நினைவு சின்னம். அம்மா, எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா நான் இறந்த பிறகு என்ன சுமக்க 4 பேர் வந்தா அதுவே போதும். நான் வரேன். அண்ணி, கொண்டு வந்த பலகாரம் பழத்தை எல்லாம் திட்டி திருப்பி அமிச்சிட்டீங்க. அதை யார் வேணாலும் பங்கு போட்டுக்கலாம், ஆனா இந்த பட்டுப்புடையும் வளையலை யாரும் பங்கு போட்டுக்க முடியாதுன்னே. அண்ணி, நான் சொல்ற தயவு செய்து கேளுங்க. நீ நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல வாயெடுக்கும் போதெல்லாம் அண்ணன் என் வாயை தடுத்துட்டாருண்ணே. அண்ணி, என்னால சொல்லாம இருக்க முடியாதுன்னே, தயவு செய்து கேளுங்க. நீ ஒரு டீ கொண்டா. என்னப்பா ஆதித்யா,
சந்தையில வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுது, சக்கரை எல்லாம் கொடுக்குற? நான் சக்கரை போட்டுதான் கொடுத்தேன், உன் நாக்குதான் செத்து போயிருக்கோம். யாருக்கு நாக்கு செத்து போச்சு? இந்தா நீயே குடிச்சு பாரு, இதையும் கணக்குல வச்சுக்க. அண்ணே டேய் வந்த போயண்டா, இதே என்ன சொல்லிட்டு இருக்க? வாழ போலண்ணே. வரலையா? இந்த பிள்ள இதையும் என் கணக்குல வச்சுக்க. போட வா 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 வா. என்ன பையன்?
அவனுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஒண்ணுலமா, அந்த பையனோட அப்பாவை நேத்து நான் சந்தையில பார்த்தேன். உன் சம்மதம் கிடைச்சிச்சுன்னா உன் பொண்ணுக்கும் அவர் பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறார். நீ என்ன நினைக்கிற? என்னப்பா ஆதித்யா, திடீர்னு கல்யாணம்னா? நீ ஒண்ணும் பண்ணவனா, உன் பொண்ணையும் உன் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சத்திரத்துக்கு கூட்டு வந்தா போதும், மத்தத அவரே பாத்துக்கிறாராம். இதுக்கு மேல என்னமா வேணும்? இந்த பாருமா, நாளைக்கு புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் குடும்பத்தை நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீயும் உன் பொண்ணும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க. டேய் வெல்ல இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். கல்யாண சாப்பாடு முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். டேய் வாடா, சாப்பாடு வாடா. கேப்பா, நாளைக்கு நீ வருவே இல்ல? அம்மா, நாளைக்கு எங்க ஊர் திருவிழாவில் எனக்கு காப்பு கயிறு கட்டுறாங்க. நான் தான் கரகம் எடுக்க போறேன், அதனால என்னால் வர முடியாது. இத பாருமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்கிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்பு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நான் வரட்டுமா? சரி. டேய் வெல்ல வாடா, சாப்பாடுல இருக்கான். அப்பா, சந்தில ஏகப்பட்ட கூட்டம், வாடா செல்லா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியாமா? என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாம்மா, நம்ம குடும்பத்துக்கே விடுவு காலம் பிறந்துருச்சு. உன்ன காலகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். என்னம்மா சொல்ற? நம்ம ஆதித்யன்ல, அவன் வந்து உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனான்.